அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்ச நாள் நம்மளால் வந்து எந்த ரெசிபி போட முடியல, நம்மளுக்கு நோன்பு இருந்தனால எந்த ரெசிபி போட முடியல, நம்மளுக்கு அதுக்கே கரெக்டாக இருந்துச்சு டைமு. இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு பிஸ்கட் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற மாரி பிஸ்கட், எந்த பிஸ்கட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக எம்மியாக செய்யலாம். அது எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பாக்கெட் அளவுக்குள்ளே மாரி பிஸ்கட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மாரி பிஸ்கட்டை வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாளாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்டையும் நல்லா உடச்சி போட்டுக்கிற வேண்டியதான். நீங்கள் எந்த பிஸ்கட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். என்கிட்ட மாரி பிஸ்கட் இருந்தனாலும் நான் மாரி பிஸ்கட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு உப்பு இல்லாத பட்டரை வந்து 200 கிராம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சால்டட் பட்டரும் இருக்குது, அன்சால்டட் பட்டரும் இருக்குது. நம்ம அன்சால்டட் பட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேனும். இது நல்லா மிக்ஸ் ஆனதோட நம்ம இப்போ கொக்கோ பவுடர் 1/2 கப் சேர்த்துக்கிறனும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனும். கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, பயப்பட தேவையில்லை, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு லைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு நல்லா இது பண்ணி பாருங்கள், கட்டியை எடுத்து விட பாருங்கள். இல்லட்டாலும் பரவாயில்லை. இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு மைலோ சேர்த்துக்கலாம். மைலோ இருக்கிறவங்க மைலோ சேர்த்துக்கிறோங்க. இல்லை உங்கள்கிட்ட போன்விட்டா, நம்மகிட்ட என்ன சாக்லேட் பவுடர் இருக்குதோ ட்ரிங்க்ஸுக்குள்ளது, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறோம். அந்த ஹாட் வாட்டர் வந்து நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருந்த மைலோ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுரும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சா நீங்கள் செய்யுங்க, லோ மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. அன்சால்டட் பட்டர் நான் சேர்த்தனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பார்க்குறக்கு ஹல்வா மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி தான் செய்யணும். இப்போ நம்ம நல்லா உடச்சி வச்சுருந்த பிஸ்கட்டை நல்லா சேர்த்து அந்த பேட்டர் வந்து சாக்லேட் பேட்டர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனும். நம்ம கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவு கரெக்டாக போட்டு வந்தோம்னா கரெக்டாக இந்த அளவுக்குள்ள கொக்கோ மிக்சர் வந்து நம்ம பிஸ்கட்டில் எல்லா இடத்துலையும் கரெக்டாக படுற மாதிரி இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸ் அளவு மட்டும் மாற்றக்கூடாது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக எல்லா இடத்துலையும் நல்லா பட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கேக்கு செய்கிற ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது. அதில் நான் பட்டர் பேப்பர் ஒன்று வச்சு நான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை வந்து நம்ம அதில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறனும். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த பிஸ்கட்டை. எல்லா பிஸ்கட்டையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா அழுத்தி விடணும். எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு, நல்லா அழுத்தி விட்டதோடு இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு பேனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ள பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அது மெல்ட் ஆனதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ள பால் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட டைரி மில்க் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட நீங்கள் மெல்ட் பண்ணி மேலே அப்ளை பண்ணிக்கிறலாம். என்கிட்ட இல்லாதனால தான் நான் ஹோம் மேடாக செய்கிறேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ள சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு வந்து திக்னஸ் ஒண்ணும் வேணும்னா 1 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வத்த வத்த நல்லா திக் ஆயிரும். பாருங்க நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிர வேண்டியதான். இப்போ இந்த சாஸை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பிஸ்கட் ஓட்ட மிக்சர்ல வந்து மேல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி உடனே ஈவனா நீங்க ஏற்கனவே இது சாக்லேட் செய்துங்க வச்சிருந்தாலும் இதோட நீங்க சேர்த்து நீங்க வந்து மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இத நான் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நான் உங்களுக்கு இதல செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து மலேசியால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது கேக் பத்திக்குன்னு சொல்வாங்க இங்க. இந்த இதுக்கு டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் வச்சிருந்தேன் ஏற்கனவே. அப்ப அந்த ஒயிட் சாக்லேட்டை தான் நான் வந்து இத அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது நான் ஏற்கனவே ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட் தான். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கம் வச்சு நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கிறதா. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குனே. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு டைரி மில்க் சின்ன சாக்லேட் செய்து இருந்துச்சு. நான் அதை பிரித்து ஒன்று ஒன்றா டெக்கரேஷனுக்காக நான் மேலே வச்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் செய்யலாம், இதட்டா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே கியூ நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நாங்கள் செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யார் கெஸ்ட் வர்றதா இருந்தாலும் நீங்கள் பிஸ்கட் இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் நிறைய ரெசிபிக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.